வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு மாடல் பிளவுஸ் ஒன்று தைப்போம். இதுதான் சாரீ. பிளவுஸ் வந்து பிளைனாக இருக்குது. அது டிசைன் கொடுக்கறதுக்கு ஒரு 30 சென்டிமீட்டரில் கோல்டன் கிளாத்தில் வாங்கிக்கிங்க. உடம்போட அகலெல்லாம் கரெக்டாக இருக்கா, உயரம் பார்த்துக்குங்க, ஷோல்டர் அளவு எல்லாத்தையும் பார்த்துக்குங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்போ நம்ம நெக்கு வரையலாம். உங்கள் அளவு பிளவுஸ் எடுத்துக்குங்க. ரெடி அளவில் வச்சு ஒரு மார்க் ஒன்று போட்டுக்குங்க கரெக்டாக அந்த நெக்கோட அளவு. இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிங்க 2.5. ஆனால் நம்ம வந்து 2.25 வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே 2.5 அங்கே எடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்குங்க. கோடு கீழே அந்த ரெடி அளவு வச்சு இது கீழே ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அந்த 2.5 அளவு வச்சு ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்குங்க. இப்போ வந்து நம்ம கரெக்டாக ஈவனாக போட்டுக்குங்க. இப்போ நம்ம டீப் நெக்குக்கு போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க. கீழே மேலேயும் மார்க் பண்ணிவிட்டு இங்கே மிடில் வந்து ஒரு 1/4 இன்ச் கேப்பு அதில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நெக்கு வரைய போகிறோம். கரெக்டாக வரைஞ்சிக்குங்க. நெக்கு வரைஞ்சியாச்சு. அடுத்தது கரெக்டாக ஈவனாக வரைஞ்சி விட்டுக்குங்க. அந்த முதல் கோடு போட்டில் அங்கேருந்து ஒரு கர்வ் லைன் மாதிரி வரைஞ்சிக்குங்க. ரவுண்டாக வரைஞ்சிட்ட பிறகு இப்போ நம்ம சைடில் டிசைன் கொடுத்ததுக்காக ஒரு 1/2 இன்ச்சில் கரெக்டாக அந்த லைன் மேலே வச்சு 1/2 இன்ச் ஈவனாக போட்டுக்குங்க. மார்க் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் திக்காக போட்டுக்குங்க. ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு இப்போ அந்த முதல் லைன் போட்டல அதில் வந்து நம்ம கட் பண்ணணும். அந்த லைன் மேலே கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இதையும் கரெக்டாக ஷேப்போடு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கின பிறகு இப்போ இது பேர் வந்து பேப்பர் கேன்வாஸு. பேப்பர் கேன்வாஸ் வச்சு பண்ணினா கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும். ஒரு 10 இன்ச்சுக்கு வந்து அந்த பேப்பர் கேன்வாஸ் 2 ஃபோல்டு பண்ணி மடித்து அந்த பிளவுஸ் ஹைட்டுக்கு எடுத்துக்குங்க. எடுத்துக்கின பிறகு இந்த மாதிரி பின் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் ஈவனாக பின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நெக்கு வரைகிறப்ப அந்த கிளாத் வந்து விலகாது. அதுக்காக தான் ஒரு சேஃப்டிக்காக நம்ம இதை ஊசியால் பின் பண்ணி வச்சிடறோம். அடுத்தது அந்த இப்போ அந்த அது மாதிரி அப்படியே கரெக்டாக வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்ட பிறகு அந்த பின் எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ அந்த கோட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சு அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. நான் லைனிங்கில் மார்க் பண்ண மாதிரி தான் அது பேப்பர் கேன்வாஸில் அதே மாதிரி மார்க் பண்ணிக்க போகிறோம். இதில் தான் நம்ம வந்து டிசைன் கொடுக்க போகிறோம். கரெக்டாக பார்த்து ஈவனாக நல்லா திக்காக போட்டு பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ண பிறகு இப்போ கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணிங்கன்னா அந்த பேப்பர் கேன்வாஸ் விலகாது, கரெக்டாக அது ஈவனாக இருக்கும். நம்ம வச்சு தைக்கும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தடில் நான் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் டிசைன் கொடுக்குற வைக்கிற கிளாத் எடுத்துக்குங்க. அது மேலே இதை அந்த ஊசிலாம் எடுத்துகிட்ட பிறகு விரித்து போட்டு கரெக்டாக ஈவனாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து அந்த இன்னொரு பீஸில் கட் பண்ணும்ல, அதை கரெக்டாக பின் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சுட்டு வரைஞ்சிருங்க. ஃபோல்டிங் சைட் பக்கமாக வைங்க. கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்குங்க. அடுத்தது லைனிங் வேணும். டபுள் கிளாத்தாக எடுத்துக்குங்க. ஏன்னா மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் அப்படியே ஜன்னலாக தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த ஒயிட்டு தைக்கிறப்ப அப்படியே தெரியும். அதனால் 2 எடுத்துக்குங்க. இப்போது பேக் சைடு எடுத்துக்குங்க. ராங் சைடு பக்கமாக இது போட்டு கரெக்டாக ஈவனாக பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் அளவில் வந்து நம்ம தைக்கணும். இப்போ அந்த 1/4 இன்ச் அளவில் தச்சு எடுத்துக்குங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தைங்க. எடுத்து ஸ்டார்டிங்லேயே ஸ்பீடாகவும் தைக்காதீங்க. ஃபுல்லாக ஈவனாக இப்போ எல்லாம் ஸ்டிச் போட்டு அதை கட் பண்ணிவிடுங்க.
எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணியாச்சு. அடுத்தது அந்த டிசைன் கொடுக்குற அந்த கோல்டு கிளாத்தை எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஈவனாக பின் பண்ணிவிட்டு அந்த 1/2 இன்ச் கேப்பில் தச்சு விட்டுருங்க. தச்சிட்ட பிறகு ஒரு 1/2 இன்ச் கேப்பில் துணி விட்டுட்டு சுற்றி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்ட பிறகு அந்த ஊசிலாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ சிசர் கட், அந்த பெண்டு வரத்துலாம் சிசர் கட் போட்டுக்குங்க. லைட்டாக போட்டு அந்த கேப்லே அப்படியே மடிங்க. நல்லா உள்ளுக்கெல்லாம் தள்ளி மடிக்காதீங்க. அந்த பேப்பர் கேன்வாஸ் அளவில் அப்படியே மடித்து சுற்றி தச்சிருங்க. அந்த சிசர் கட் போட்டிங்கன்னா அப்போ தான் வந்து அது வளையும். அதுக்காக தான் சிசர் கட் போடுறது. தச்சிட்ட பிறகு உள்ளுக்கு இருக்கிற துணியை அப்படியே அந்த எஞ்சில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்குங்க. கட் பண்ண பிறகு பேக் ஸ்டிச் பண்ணதை எடுத்துகிட்டு சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்டு பண்ணி சென்ட்ரு மார்க் பண்ணிக்க. இதுலேயும் அந்த கோல்டு கிளாத்லேயும் சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பிரித்து போட்டு சென்ட்ரு மார்க் பண்ணல, அதுக்கு நேராக அந்த சென்ட்ரு வைங்க. வச்சுட்டு பின் பண்ணிவிடுங்க. அதுமாரி சுற்றி ரெண்டு சைட்லேயும் ஈவனாக வச்சு பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ண பிறகு அந்த 1/2 இன்ச் கேப்பில் தச்சிருக்குல்ல, அதுலேயே அப்படியே ஈவனாக ஃபுல்லாக தச்சு எடுத்துக்குங்க. அடுத்தது அந்த சைடில் அப்படியே தச்சிடுங்க. தச்சுட்டு காமிக்கிறேன். அந்த பின்னெலாம் எடுத்துருங்க. அடுத்தது கிராஸ் பீஸில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது வந்து கிராஸாக அடிச்சிக்கோங்க. நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். இப்போது கட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ஒரு 1/2 இன்ச் அளவில் மடித்து தச்சிருங்க. தச்சிட்ட பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இப்போ அதை ராங் சைடில் வச்சு தைக்கணும். மேலே வந்து ராங் சைடில் இருக்கும், கீழே வந்து நல்ல பக்கமாக வச்சு தையுங்க. அந்த 1/2 இன்ச் கேப்பையே தச்சிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. சிசர் கட் போட்டுக்குங்க. சிசர் கட் போட்டுட்டு இப்போது அதை பைப்பிங் மாதிரி மடிக்கணும். லைட்டாக மடித்தாலே போதும், அழகாக ஈவனாக பைப்பிங் மாதிரி வந்துடும். அந்த எஞ்சில் அப்படியே அந்த பைப்பிங் மேலே தைக்காமல் அந்த கார்னரில் அப்படியே தச்சு விடுங்க. கரெக்டாக ஈவனாக வச்சு தைங்க. தச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து டிசைன் கொடுக்கறதுக்காக ஒரு 2 இன்ச்சில் 4 சைடும் சமமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங், அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டிங். அந்த விரலில் கட்டை வர மேலே வச்சு இப்படி ஒரு மடி, அதுக்கப்புறம் அது மேலே இன்னொரு மடி மச்சின்னா இந்த ஷேப்பில் வரும். அப்படியே தச்சுருங்க. மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், தச்சு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நிறைய எடுத்துக்குங்க. அடுத்தது நெக்கெல்லாம் மார்க் பண்ணிக்க. அந்த 1/2 இன்ச் பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் ஹைட்டுலாம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஈவனாக கோடு ஒன்று போட்டுக்குங்க. 13 ஹைட்டு அதை வச்சு ஈவனாக வச்சு ஒரு லைன் போட்டுக்கிட்டோம். இப்போ அது மடித்து இடுப்பு மடித்து அடிக்கிறதுக்கு அந்த நீட்டுக்கு துணி எடுத்துக்குங்க. ஒரு 1/2 இன்ச் கேப்பில் எடுத்துக்குங்க. ஒரு லைன் போட்டோம்ல, அந்த லைன் மேலேயே அப்படியே தையுங்க. பார்த்து பார்த்து தையுங்க லைன் மேலே. அது மேலே ஒரு படி தையல் ஒன்று போடுங்க. படி தையல் போட்டு அந்த 1/2 இன்ச் கேப்பில் அப்படியே மடித்து திருப்புங்க. ஈவனாக அப்படியே அடித்து திருப்பிடுங்க. அவ்வளோதான்.
இப்படிதான் இருக்கும், அரைஞ்சு கேப்பில் அடிச்சுட்டு இப்படி இருக்கும். அடுத்தது நம்ம அந்த டிசைன் கொடுக்கலாம். அந்த லைன் ஃபஸ்ட்டு லைன் போட்டிருக்கலாம், அதுக்கு கீழே தான் வைக்கணும். வச்சுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த கோல்டு கிளாத் மேலேயே வச்சு தைக்கணும். ஒரு அரை இன்ச்சு கேப்பில் அது தைச்சிட்டு ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மார்க்கிங் மேலே வச்சு தைங்க. ஈவனாக அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அரை இன்ச்சு கேப்பில் எல்லாமே அரை இன்ச்சு கேப்பில் தான் தைக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த லாஸ்ட் வரைக்கும் முடியும் போது கரெக்டாக இருக்கும். செக் பண்ணிட்டு தைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். ஃபுல்லாக அதே மாதிரி தச்சு எடுத்துக்குங்க. தச்சாச்சு. அடுத்தது ஒரு சின்ன பீஸ் ஒன்று வெட்டி வச்சோம்ல, அது எடுத்துக்குங்க. அது எடுத்துட்டு அந்த மெயின் கிளாத்து அது எடுத்துக்குங்க. அது எடுத்துட்டு அந்த அளவுக்கு லைனிங் வெட்டணும்ல, அந்த அளவுக்கு அந்த மெயின் கிளாத்தை வெட்டி எடுத்துக்குங்க. இப்போ வந்து பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்குங்க. அதுலேயே வச்சு தைச்சா தெரியும். அதனால் ஒரு லைனிங் போட்டு அது மேலே ஒரு பேப்பர் கேன்வாஸ், அது மேலே இன்னொரு லைனிங் வச்சுட்டு அந்த மெயின் கிளாத்துக்கு மேலே அதை வச்சு தைங்க. கால் இன்ச்சு அளவில் தச்சு எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு தையல் ஒன்று போட்டுக்குங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து சிசர் கட் போட்டுக்குங்க. லைட்டாக போட்டுட்டு அந்த லைனிங் ஃபுல்லாக இந்த சைடு வந்தோன்னா மெயின் கிளாத் வந்து மறைகிற மாரி வச்சு தச்சு விட்டுக்குங்க. எஞ்சியில் இப்போ அதை சுற்றி தையல் போட்டுக்குங்க. தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் கட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பைப்பிங் கொடுக்கறதுக்கு அந்த கோல்டு கலர் கிளாத் எடுத்துக்குங்க. எடுத்துட்டு கிராஸில் போட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு அரை இன்ச்சு அளவில் வந்து மடித்து தைங்க. மடித்து தைச்சிட்டு இந்த மாதிரியும் வச்சு தைக்கலாம். இல்லை ஆப்போசிட்டில் கீழே வந்து நல்ல பக்கம் டூ நல்ல பக்கம் வச்சுட்டு மேலே வந்து ராங் சைட் பக்கமாக வச்சு தைச்சி எடுத்துக்குங்க. எடுத்துட்டு அது அப்படியே மடித்து தைங்க. பைப்பிங் மாதிரி வந்துடும். அந்த எஞ்சில் அப்படியே தச்சு விட்டுருங்க. இப்போ சென்ட்ரு மார்க் பண்ணிக்கங்க. சென்ட்ரு மார்க் பண்ணிட்டு லைனிங்கில் வெட்டணும்ல அந்த கிளாத்தை அப்படியே வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு நல்லா திக்காக மார்க் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே மடித்து ஒரு தட்டு தட்டினிங்கன்னா அந்த பக்கம் பதிஞ்சிரும். அது மேலே திக்காக வரைஞ்சி விட்டுக்குங்க. இப்போ அந்த நெக்கு ஜாயின் பண்ணலாம், அதை எடுத்துகிட்டு அது சென்ட்ரு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்ட்ரு மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக வைங்க. இப்போ ஒரு ஊசி எடுத்து அதை கரெக்டாக பின் பண்ணிவிடுங்க. கரெக்டாக ஈவனாக வச்சு பின் பண்ணிட்ட பிறகு அடுத்தது அளவு ப்ளவுஸ் எடுங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்து நெக்கை வந்து பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்படி கொஞ்சம் மேலே இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு தைக்கணும். சரிங்களா? அடுத்தது இப்போ அது மேலே ஸ்டிச்சஸ் போட்டுக்குங்க. முடிகிறப்ப பேக் ஸ்டிச் போட்டு முடிங்க. அப்போ தான் வந்து பிரியாது. ஆரம்பிக்கும் போதும் பேக் ஸ்டிச் போடணும், முடிக்கும் போதும் பேக் ஸ்டிச் போடணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிவிடுங்க. இப்போ லேஸ் வச்சு தைக்க போகிறோம். கரெக்டாக அது மேலே வச்சு அந்த பிசுறுலாம் தெரியாத அளவுக்கு அது மேலே வச்சு அப்படியே லேஸ் வச்சு அடிச்சிருங்க. லேஸ் அடிச்சிட்ட பிறகு சைடு டாட்டு பிடிப்போம்ல, அந்த சைடு டாட்டெல்லாம் பிடிச்சிக்குங்க. கரெக்டாக ஒரு இன்ச்சு கேப்பில் சைடு டாட் பிடிச்சிருங்க ரெண்டு சைட்லேயும்.
உங்ககிட்ட மணி இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து இந்த தட்டை பீட்ஸில் மணி இருக்குது, அதை எடுத்துட்டு அந்த கார்னரில் ஃபஸ்ட்டு உள்ளேருந்து மேலே எடுங்க. ஊசியை எடுத்துட்டு அந்த தட்டை பீட்ஸை கோர்த்துட்டு மறுபடியும் குத்திடுங்க வெளியே. ஒரு ஒரு தையலோட வேணாம், ரெண்டு தையல் போட்டால் தான் அது கொஞ்சம் ஸ்டிப்பாக நிற்கும். அதுக்காக ரெண்டு தையல் போடுங்க. ஒரு தையல் போட்டால் அப்படியே நாலு அடையில் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். ரெண்டு தையல் போட்டிங்கன்னா அது அப்படியே கரெக்டாக ஈவனாக விலகி வராது, கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் தச்சு எடுத்துக்குங்க. அந்த மாதிரிலாம் இழுக்கக்கூடாது, அப்படியே லைட்டாக அப்படியே விடுங்க. விட்டு அதுக்கேற்ற மாதிரி தைங்க. அப்படியே ஃபுல்லாக தச்சு எடுத்துக்குங்க. அடுத்தது முடிகிறப்ப நாட் போட்டு முடிச்சிருங்க. அடுத்தது அது உள்ளேயும் மணி தான் வச்சு தைக்க போகிறோம். கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க எங்கெங்கே தைக்க போகிறன்றது. கரெக்டாக அந்த கார்னரில் வச்சு தச்சு எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் தச்சு எடுத்துக்கோங்க. நான் சொல்லித்தர இந்த மாடல் பிளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.